வணக்கம் வெல்கம் டு மை சேனல் டூ சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான அண்ட் கிரீமியான ஒரு ஸ்வீட், அதாவது அக்கார வடிசல். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டுருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம அரிசியை வறுத்துப்போம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகட்டும். அதுக்கு ஒரு டம்ளர், அதாவது 100 ml பிடிக்கிற டம்ளர் அளவில் சொல்லியிருக்கேன், பச்சை அரிசி எடுத்துப்போம். எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம. இது 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம் நம்ம. பாருங்க, கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுத்து, நல்லா வெள்ளையாக வர ஆரம்பிச்சிடுத்து, நல்லா பொரியவும் ஆரம்பிச்சிடுத்து. இது போதுமானது, இதுக்கப்புறம் கலர் மாற்றணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இது மாதிரி இருக்கட்டும், நான் காமிக்கிறேன் பாருங்க. இது கரெக்டாக இருக்கு. இதை ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டுருலாம் நம்ம. எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ அதே கடாயில் அதே டம்ளர் அளவுக்கு, கால் டம்ளருக்கும் கம்மியாக, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூன் அளவில் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும், அதாவது இந்த பச்சை வாசனை போகணும், நல்ல வாசனை ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துப்போம் நம்ம. இதை பார்த்திங்கன்னா அக்கார வடிசலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸுங்க என்னன்னா, அக்கார வடிசலில் அரிசியை வறுத்துப்போம், இன்னொன்று வந்துட்டு பாசிப்பருப்பு இதில் கம்மியாக தான் இருக்கும். மூணாவது பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இது பாலிலேயே வேக வைப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல். அதே மாதிரி நெய், இதுக்கு யூஸ் பண்ணுற நெய் பார்த்தீங்கன்னா, எந்த டம்ளரில் அரிசி எடுத்துங்களோ அதே அளவுக்கு நீங்கள் நெய் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே ஒரு டம்ளர்னா ஒரு டம்ளர் நெய் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக இது வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் இது ரொம்ப விசேஷமான நைவேத்தியம். அதுவும் மார்கழி மாதத்தில் 27வது நாள், அதாவது கூடாரவள்ளி அன்னைக்கு இதை நைவேத்தியம் பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷம் நம்மளுக்கு. இதை சொல்லுவாங்களே, அந்த பாட்டிலேயே சொல்லுவாங்க, மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு. அதாவது முழங்கையிலேயே வழிஞ்சு வர அளவுக்கு அவ்வளோ நெய் விட்டு செய்கிறது தான் இந்த அக்கார வடிசல். இது சூப்பர் டேஸ்டாகவும் இருக்கும். இது இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கு. இது இப்போ பாருங்கள், கோல்டன் கலர் வந்துடுத்து. இது போதுமானது. இப்போது இதையும் அதே போல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருலாம் நம்ம. இப்போது இதை நல்லா கலைஞ்சுன்றோம் நம்ம. கலைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம குக்கரில் சேர்த்துட்டுருலாம் நம்ம. தேவைப்பட்டால் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு அது குக்கரில் கூட நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போது அதுக்கு பால் வந்துட்டு 4 டம்ளர் சேர்த்துக்கலாம் நம்ம. இதேனா இது பால்லேயே தான் வேக போகிறது. இது நான் ஃபஸ்ட்டு 4 டம்ளர் விட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுக்கலாம் நம்ம குக்கர் இறக்கினதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், 4 டம்ளர் சேர்த்துண்டாச்சு. இப்போ இதை அடுப்பில் ஏற்றி வச்சிடலாம் நம்ம. இது ஃபஸ்ட்டு பால் கொஞ்சம் பொங்கி வரட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், பால் பொங்க ஆரம்பிச்சுடுத்து. இது போதுமானது. இப்போ இதை மூடிட்டு லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. நல்லா குழைய வேகணும் இது. இது 15 நிமிஷம் ஆகிடுத்து, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த டைமுக்குள்ளே நம்ம ஏலக்காய் பொடியை பொடிச்சிக்கலாம் நம்ம. இங்கே வந்துட்டு நான் 5 ஏலக்காய் எடுத்துட்டுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், 5 ஏலக்காவை சேர்த்துட்டுலாம் நம்ம கலவத்தில். அதே மாதிரி பச்சை கற்பூரம், இது வாசனையும் நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி இருக்கும் பச்சை கற்பூரம். இந்த லெவலுக்கு சேர்த்துப்போம் நம்ம. அதே மாதிரி ஜாதிக்காய் வந்துட்டு சின்னோண்டு, இவ்வளோண்டு இருந்தால் மட்டும் போதுமானது. இது டேஸ்ட்டும் சரி ஸ்மெல்லும் சரி உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அதனால ஜாதிக்காய் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் நம்ம. இதை எல்லாத்தையும் நல்லா பொடிச்சுட்டுருலாம் நம்ம. இப்போ பாருங்கள், பொடிக்கும் போதே நல்ல வாசனையாக வருது. இப்போ அந்த ஏலக்காயோட அந்த இதெல்லாம் எடுத்து விடுறேன் நான், தோல்லாம் மிச்சத்தை அந்த பவுடரை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டுருலாம் நம்ம. காமிக்கிறேன் பாருங்கள், இது மாதிரி இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் நம்ம. இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளர் அளவில் 3 டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கலாம் நம்ம. இதுக்கு பாகு எதுவும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, வெள்ளத்தை கரைச்சி வச்சுக்க போகிறோம் அவ்வளோதான். இப்போ தண்ணி வந்துட்டு நான் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன், அதாவது அந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். நல்லா கரையட்டும் பாருங்கள், நல்லா கரையாக வந்துட்டுருக்கு. இன்னும் ஃபுல்லாக கரையட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை வடிச்சுட்டுலாம். பாருங்கள், ஃபுல்லாக கரைஞ்சி வந்துடுத்து. இது போதுமானது. இப்போது இதை நம்ம வடிச்சுட்டுலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இதை வடிச்சுட்டுலாம். குப்பை எதனா இருந்தாலும் போயிடும், அதுக்கு தான் ஸ்டெயினர் யூஸ் பண்ணி ஸ்டெயின் பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சுட்டுலாம் நம்ம. இப்போது குக்கரும் ஆறி வந்துடுத்து, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வெந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் பால் தேவைப்படுறது. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிடுவோம். 2 டம்ளர் நான் பால் சேர்த்துக்கிறேன். மொத்தம் நான் 6 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம் நம்ம. இதை நல்லா குழைவாக இருக்கணும்.
பேஸ்டாட்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம எவ்வளோ நீர் கேட்குறோமோ அப் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அதுவே கெட்டியாயிடும். இப்போ பாருங்கள், அந்த வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துன்றலாம். நம்ம சேர்த்துண்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த வெள்ளத்தோட அந்த பச்சை வாசனை போயிடும், இன்னும் நல்லா குழஞ்சி வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்மளுடைய அக்கார வடிசல். அப்போ தான் 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுடுவோம். நம்ம அப்பப்போ கிளறிப்போம் நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிட்டுருக்கு, நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நெய் வந்துட்டு ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம், அதாவது ஃபஸ்ட்டு இங்கே நான் 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் முந்திரி தாளிக்கும் போது இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா இதுக்கு அவ்வளோ நெய் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கா? இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ஏன்னா இது ஆற ஆற கொஞ்சம் கெட்டி ஆகிடும். இப்போது அந்த ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துன்றலாம். நம்ம சேர்த்துண்டு நல்லா கலந்துடுவோம் நம்ம. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுது நம்மளது. இப்போது பாருங்கள் சூப்பராக இருக்கா? இப்போ இதுக்கு நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். அதுக்கு நான் மிச்சம் இருக்கிற நெய்யை சேர்த்துன்றேன் நான். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம, நல்லா வறுத்துக்கலாம் பொன்னிறமாக வர வரைக்கும். கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுடுத்து. இப்போது திராட்சை, அதாவது உலர் திராட்சையும் சேர்த்துண்டு அதையும் வறுத்துன்றலாம். பொன்னிறமாக வந்துடுத்து, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அந்த அக்கார வடிசலில் சேர்த்துன்ற வேண்டியது தான், கலந்துட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளது சூப்பரான அக்கார வடிசல் ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள் நெய் எந்த லெவலில் இருக்குது. இது மாதிரி நெய் மேலே முதக்கணும், அப்போ தான் நம்மளுடைய அக்கார வடிசல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டூ சி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.